காவியையும் இந்தியையும் தேசிய கல்விக் கொள்கை திணிப்பதாக முதலமைச்சர் பேசியிருந்த நிலையில் திமுகவினர் நடத்தும் கல்வி நிறுவனங்களில் இந்தி படிக்க மாட்டோம் என பலகை வைத்து மாணவர் சேர்க்கை நடத்த சொல்ல வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிலளித்துள்ளார். காவியையும் இந்தியையும் திணிப்பதற்கு தான் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு பேசியிருக்காரு. புதிய தேசிய கல்விக் கொள்கை ஏற்கனவே அமைச்சர்கள் பலமுறை இங்கே வந்து அதை விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். கன்சல்டேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. தமிழக அரசாங்கத்தினுடைய கருத்துக்களும் அந்த நேரத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பிலும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையானது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலும் மக்கள் நிறத்தில் அமோக வரவேற்பு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, நாம் யாருமே எந்த ஒரு மொழியும் யார் மேலேயும் திணிக்கிறது கிடையாது. விருப்பப்பட்டு படிக்கிறார். ஹிந்தி பிரச்சார சபையில் பல லட்சம் பேர் விருப்பப்பட்டு இன்றைக்கு இந்தியை வந்து கற்றுக்க போகிறாங்க. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களினுடைய கல்வி நிலையங்களில் சிபிஎஸ்இ ஸ்கூலில் நான் ஹிந்தி படித்து கொள்ள மாட்டேன்னு ஒரு போர்டை போட்டு அட்மிஷன் பண்ண சொல்லுங்கள்.